ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் பைக்கர். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பல்சர் 150. இந்த பைக்கோட ரைடிங் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச பைக்குன்னு சொல்லலாம் பல்சர் 150. பல்சர் வந்து இந்த பல்சர் சீரிஸ் கிட்டத்தட்ட பல்சர் சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இன்ன வரைக்குமே 150cc வந்து கெத்துன்னு பார்த்தீங்கன்னா அது பல்சர் சீரிஸ் தான். ஏன்னா பல்சர் 150 வந்து பட்ஜெட் ரேட்டில் ஒரு நல்ல லுக்கான ஒரு பைக்கை வந்து பஜாஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். யங்ஸ்டரோட தேவையை வந்து பஜாஜ் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பைக் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே கம்யூனிட்டி யூஸ் பண்ணுறவங்க பல்சர் யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து காலேஜுக்கு போகிறவங்களும் பல்சர் யூஸ் பண்ணுவாங்க. பல்சர் பைக் இது வந்து பைக் வந்து ரகடுன்னு சொல்லுவாங்க. அதாவது பஜாஜை பொறுத்த வரைக்கும் இந்த ரகடு பைக்னு சொல்லுவாங்க. ரகடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரடு முரடான, அதாவது நீங்கள் வந்து இந்த பைக்கை வந்து கரடு முரடான்னு சொல்கிறப்ப எப்படி சொல்கிறது, தரடி அடிக்கலான்னு போட்டு சொல்லலாம். அதில் வந்து பஜாஜ் பைக்கில் வந்து என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பல்சர் சீரிஸ்லேருந்து ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகம். அதனால் உங்களுக்கு வந்து இப்போ பைக்கில் வந்து ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிடும். தென் வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். தென் இப்போ நம்ம வந்து பைக்குக்கு வருவோம். பல்சர் 150 இந்த பைக்கோட ரைடிங் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். தென் பைக் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைக் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இந்த பைக் எடுத்து கிட்டத்தட்ட 5 மாதம் ஆயிடுச்சு. இந்த 5 மாதத்தில் இந்த பைக் வந்து 10,000 km வந்து ஓடிடுச்சு. தென் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் காஸ்ட் வந்து ஷோரூமில் வந்து 1,200 1,300 rupees பண்ணி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நான் ஓனர்கிட்ட கேட்ட வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. தென் வந்து என்னோட ஒப்பீனியனில் இந்த பைக் ஓட்டுறப்ப இந்த பைக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் வந்து பிக்கப்பும் சரி, தென் வந்து பைக்கோட புல்லிங் கெப்பாசிட்டி டார்க்கும் சரி, எல்லாமே ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். தென் இந்த பைக்கோட டயர் செட்டப்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் அந்த 80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. தென் ரியரில் வந்து 120 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. தென் வந்து டயர் செட்டப்பும் ஓகேன்னு சொல்லலாம். இந்த பைக் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து டயர் செட்டப் வந்து ஓகேன்னு சொல்லலாம். தென் வந்து MRF டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப்பா டயர் தான் கொடுத்துருக்காங்க. டயர் கிரிப்பு வந்து ரோட்டில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டயர் ப்ரெசன்ஸ் வந்து ரோட்டில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த டயர் வந்து ரோட்டில் வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த இது ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்ற பைக்கை கம்பேர் பண்ணுறப்ப பல்சரில் கொடுத்துருக்க டயரில் வந்து கொஞ்சம் வந்து அந்த கிரிப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். தென் பைக்கில் வந்து என்ன இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து ரொம்ப ஃபீலான என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக்கோட பிரேக்கிங்கில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். தென் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருந்தாலும் இந்த பைக் வந்து டியூல் டிஸ்க் வேரியண்ட். தென் வந்து டியூல் டிஸ்க் வேரியண்ட்னாலும் அந்த பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து எனக்கு வரலை. ஃப்ரண்ட்டில் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, பட் இந்த ரியரில் வந்து ஏபிஎஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் ஸ்பீட் சென்சார் மட்டும் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து ரியர் பிரேக் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை காட்டிலும் ரியர் பிரேக்கில் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம என்ன தான் பிரேக் வந்து ஒரு டிராஃபிக்கில் மைல்டாக ப்ரெஸ் பண்ணாலும் பைக் வந்து உங்களுக்கு சடனாக நிற்கிற மாதிரி அந்த ஃபீல் ஆகலை. அந்த பைட்டிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் ஃப்ரண்ட்டில் வந்து ரியரை கம்பேர் பண்ணுறப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பிரேக்கிங் வந்து ஓகேன்னு சொல்லலாம். அந்த ரியரில் இல்லாத வந்து பைட்டிங் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஏபிஎஸ் இருக்கனால வந்து ஸ்கிட்டாகவும் டிஸ்க் வந்து வீல் லாக் ஆகிறதுக்கான எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் வந்து ஏபிஎஸ் ஓகேன்னு சொல்லலாம், பட் வந்து பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஏபிஎஸ் வந்து இந்த பைக்கில் வந்து ஓகே, பட் கொஞ்சம் இன்னும் பிரேக்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். தென் இந்த பைக் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கிடையாது. இது வந்து BS4லேருந்து லாஸ்ட்டாக எடுத்த பைக் தான். தென் இந்த பைக் வந்து கார்பரேட்டர் மாடல் தான். பட் கார்பரேட்டர் இருந்தாலும் பைக் வந்து ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் பைக் வந்து திணறல. பைக்கோட தென் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் வந்து கியர் நம்ம சேஞ்ச் பண்ணுறப்ப இப்போ நம்ம வந்து செகண்ட் கியரில் இருக்கோம், தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணுறப்ப ஒரு சவுண்ட், இந்த டக் டக்குன்னு ஒரு சவுண்ட் வருது கியர் சேஞ்ச் பண்ணுறப்ப. அது ஒவ்வொரு கியர் சேஞ்ச் பண்ணுறப்பையும் டக் டக்குன்னு சவுண்ட் வருது. தென் கியர் டவுன் பண்ணுறப்பையும் அதே சவுண்ட் வந்து வருது. இந்த பைக்கில் மட்டும் வருதா இல்லை எல்லா பைக்லையும் வருதான்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது பல்சர் 150 பைக் வச்சுருந்தீங்க, நானே பல்சர் ஓனர் தான், என் பைக்கில் இந்த சவுண்டு வரல, பட் இந்த பைக்கில் வந்து இந்த சவுண்ட் வருது. நீங்கள் யாராவது பல்சர் 150 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சவுண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சவுண்டை வந்து எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். கமெண்ட்டில் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பைக்கு வந்து சஸ்பென்ஷன் செட்டப் வந்து இந்த பைக்கில் வந்து படு மோசமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா ரொம்பவே ஹார்டாக இருக்குது சஸ்பென்ஷன் செட்டப். நான் இப்போ வந்து 2-3 பழத்தில் பைக் விட்டு பார்த்தேன். விட்டு பார்க்குறப்ப வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து ஓகே, பட் ரியரில் வந்து சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்குது. பில்லினா உட்காந்துட்டு வரவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த பைக் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும் சஸ்பென்ஷன் செட்டப். தென் வேறு என்ன இந்த பைக்கில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இந்த இப்போ நான் சொன்ன வரைக்கும் இந்த பைக்கில் டிஸ்அட்வான்டேஜ் வேறு எதுவுமே இந்த பைக்கில் டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்னடா இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஓகே, பட் ஒரு டே டு டே கம்யூனிட்டிக்கு நீங்கள் வந்து பைக் யூஸ் பண்ணுறீங்க. நான் வந்து அதிகமாக லாங் ரைட் போக மாட்டேன், நான் வந்து டே டு டே ஆஃபீஸ் போயிட்டு வருவேன், இல்லை நான் வந்து காலேஜ் டே டு டே போயிட்டு வருவேன். அவங்களுக்கு வந்து பல்சர் 150 பைக் வந்து ரொம்பவே செட் ஆகும். பட் நீங்கள் வந்து லாங் ரைட் பைக் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, பல்சரில் வந்து லாங் ரைட் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைக்கில் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து பைக்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் வந்து டைமிங் செயின் நாய்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது வந்து பல்சரை பொறுத்த வரைக்கும் அந்த நாய்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரதான் செய்யும். பட் அது வந்து ஒரு நார்மலான இஷ்யூ தான் உங்களுக்கு.
ஒரு கொஞ்ச நேரம் அந்த டைமிங் சென் நாய்ஸ் இருக்கும், தென் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெக்டிஃபை ஆயிரும். பட் வந்து நீங்கள் ராங் ரைடு லாங் ரைடு வந்து நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பைக்கு ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி லாங் ரைடு எடுத்துகிட்டு போகலாம். மித்தபடி பல்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லாங் ரைடு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஹீட்டிங் இஷ்யூ, தென் வந்து டைமிங் சென் நாய்ஸ் வரும். தென் பைக்கை பொறுத்த வரைக்கும் பைக்கில் இருக்க ஸ்விட்சஸ் பற்றி இப்போ நம்ம பேசலாம். பைக்கில் வந்து ஸ்விட்சஸ் வந்து ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. தென் வந்து பஜாஜ் வந்து இந்த கியூ ஃபீச்சரான பேக்லைட் ஸ்விட்சஸ் வந்து இன்னுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த பேக்லைட் கீ வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அனலாக் வந்து டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் வந்து டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ இருக்குது. தென் வந்து ஒரு ஓடோமீட்டர் இருக்குது. தென் வந்து பேட்டரி இண்டிகேட்டர் இருக்குது. தென் வந்து சைட் சைன் இண்டிகேட்டர் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. தென் வந்து உங்களுக்கு நியூட்ரல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. தென் இவ்வளோ தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்குது. B6 பைக்கில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஜின் மேனுஃபேக்சரிங் கீ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தென் வந்து ஏபிஎஸ் இதில் வந்து இருக்குது. ஏபிஎஸ் அவங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். தென் பைக்கோட ரைடிங் போஸ்டர் வந்து பழைய பல்சருக்கும் இந்த பல்சருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் போஸ்டர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகலை. லைட்டாக ஃப்ரண்ட்டில் லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது, ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி கிடையாது. பழைய இருந்ததுக்கும் நீங்கள் பழைய பல்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஸ்பிளிட் ஹேண்டில் பார் கொடுத்துருக்கனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நம்மளால் டேர்னிங் பண்ண முடியுது. எங்கேனாலும் பைக்கை வந்து நல்லா அப்படி வளைச்சி நல்லா சாச்சு ஓட்டுற மாதிரி இருக்குது. பைக் வந்து ரொம்பவே அஜயலாக இருக்குன்னே சொல்லலாம். ஹேண்ட்பேர் செக்ஷன் அதாவது பைக்கோட கண்ட்ரோலிங் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தென் பைக்கோட பிக்கப்புமே ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது பிக்கப் பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் இந்த பிரேக்கிங்கும் தென் சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா இதோட காம்பிடேட்டரான எப்செட்லேருந்து மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜிக்சர்லேயே மோனோஷாக் இருக்குது. பல்சர் 150 மட்டும்தான் டியூவல் ஷாக் கொடுத்துருக்காங்க நைட்ரோக்கு. அதுவும் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்குது. ரைடருக்கு வந்து அது அவ்வளோ பெருசாக தெரியாது. பட் வந்து பில்லியன் அக்கௌண்ட் அவங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணுவாங்க. தென் இந்த பைக் ஓட்டுறப்ப பேக் பெயின் வருதான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சிட்டிக்குள்ளே வந்து மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் தான் நான் பைக் இந்த பைக் நான் ஓட்டினேன். என் பைக் ஓட்டிகிட்டு இந்த பைக் ஓட்டுறப்ப எனக்கு லைட்டாக பேக் பெயின் வந்து ஃபீல் ஆச்சு. பட் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொஞ்சம் இதாகிடுச்சு. கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பைக் வந்து செட் ஆனிச்சு. செட் ஆனதுக்கப்புறம் எனக்கு அது எதுவும் ஃபீல் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், பல்சர் 150 ரைடிங் ரிவ்யூ இவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது மறந்துட்டேனோ இல்லை சொல்கிறதுக்கு தப்பாக தான் சொல்லியிருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். பட்ஜெட் பைக்கர் பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.